வெல்கம் டு சீத்தமிழ் சமையல். இன்னைக்கு ஒரு சூப்பரான நிலக்கடல சட்னிங்க. இட்லி, தோசை, உப்மா எதுக்குனாலும் சாப்பிட்டுக்கலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யலான்னு பாக்கலாம். ஒரு வடச்சட்டியில ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்காங்க. நிலக்கடல மூணு சின்ன வரமிளகா போட்டிருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி குட்டியா இருக்கு. கொஞ்சம் வணக்கிக்கலாங்க. நிலக்கடல வணக்கிட்டு செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். கருவேப்பில இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. புளி பாருங்க, சின்ன துண்டு புளி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வணக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் லைட்டாக வணக்கினா போதும் பாருங்க. அது கூட ஒரு கப் தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் போட்டிருக்கேங்க. நல்லா ஒரு வணக்கம் வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சு சால்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். நிலக்கடல சட்னி பாருங்க, அரைச்சிட்டேன். கடுகு வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நிலக்கடல சட்னி ரெடி. தோசை, இட்லி எதுனாலுமே, உப்புமா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி நிலக்கடல சட்னி செஞ்சு பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.